இந்த மகிமையான வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்த மத்திய வாரத்திலே ஜீவன தேவனை நாம் தரிசிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வழிபடத்திலே மீண்டுமாக ஒரு விசை கிருபாசன தண்டையிலே நாங்கள் வரும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை எங்கள் மத்தியில் அனுப்பி என் தேவனாகிய கர்த்தர் ஆசாரியனுடைய ஆண்டவரே அவன் கழுத்திலே கட்டப்பட்ட மார்பதக்கங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் நீர் வந்து பேசுகிறவராய் நீர் ஜொலிக்கிறவராய் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர், அப்படியாய் என் தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதித்து தெய்வீக பிரசங்கத்தினாலே எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் பாடுகிற பாடல்களை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அதை அற்புதமாய் ஆசீர்வதித்து ஜனங்கள் ஆண்டவரே தம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பும்படியாக ஜனங்களோடு கூட கர்த்தர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்பது மனித சத்தம் அல்ல, இது காதே சுவனாந்தரத்தை அதிர பண்ணும்படியான கர்த்தருடைய சத்தமாய் மாறுவதாக என் தேவன் அப்படியா எப்போதும் செய்ய வேண்டுமா? ஆரம்பம் முதல் கடைசி வரை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலேனே ஒப்பு கொடுத்து தாழ்த்துதே. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Yes.
இந்த செய்தியை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம். முதலாவதாக வாசிக்கலாம், யாத்திராகமத்துக்கு நாம் திரும்புவோம். எக்ஸோடஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 11 டு 14. யாத்திராகமம் 2:11 நாம் வாசிப்போம். மோசே பெரியவனான காலத்தில் சகோதரரிடத்திலே போய் சுமை சுமக்கிறதை பார்த்து ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன பொழுது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அநியாயம் செய்தவனை மோசே நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாக ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றார். நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே அன்பான தேவசரமே, இந்த அருமையான மோசே குறித்து இந்த தெளிவுபட நாம் பார்க்கிறோம். இவன் ஒரு கொலைக்காரனாக இருந்த மனிதனை தேவனாகிய கர்த்தர் அவனை வேறுபிரித்து எடுத்து அவனை ரட்சகனாய் மாற்றுகிறார். இந்த பழைய ஏற்பாட்டு பசுத்துவான்களிலே மிகவும் வல்லமையானவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டு பார்வனிடத்துக்கு அனுப்பப்பட்டவன் கர்த்தராகும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன், செங்கடலை பிளந்தவன், கண்மலையை அடித்து தண்ணீர் புறப்பட்டு வரும்படியாக செய்தவன், இஸ்ரவேல் ஜனங்களை சந்தோஷ சமாதானத்தோடு கூட அவர்களை கர்த்தர் சொல்லுகிறபடி நடத்தினவன், இப்பேற்பட்ட மனிதனை தேவனாகிய கர்த்தர் வேறு பிரித்து எடுத்து அவன் இஸ்ரவேலுக்கு ரட்சகனாய் வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவச்சனமே, தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். அநேக கொலைபாதகங்களை செய்து இந்த நில உலகத்திலே சபிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவித்து இந்த நில உலகத்திலிருந்து எழுந்திருக்க கூடாதபடிக்கு பாவத்திலே ஜீவிக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். எப்படியோ கர்த்தருடைய செய்தி அவர்களுக்கு வந்து வரும், தேவன் அவர்களை சந்திப்பார். அப்பொழுது அந்த பெயர்பட்ட பாதக தொழிலில் இருந்து கொலை பாதகனாய் இருந்தவனை தேவன் மீட்டெடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே அநேகரை கர்த்தர் பக்கமாக வழிநடத்துகிற சகோதரர்களை அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன். அன்பான தேவசனமே, இந்த நாளிலே நீ நானும் அப்பேற்பட்ட ஜனத்திலே ஒருவராயிருந்திருக்கிறோம். ஒருவேளை வெளியரங்கமாய் நாம் செய்திருக்க முடியாது, ஆனால் சிந்தையிலே நாம் செய்திருப்போம். அவனை வெட்டியே போடலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுவார்கள். தேவச்சனமே, எப்பொழுது ஒரு மனிதன் சிந்தையிலே பாவம் செய்கிறானோ அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாக இருக்கிறான், செய்தாகிவிட்டது என்று அர்த்தம். அன்பானது வச்சனமே, அப்படித்தான் இந்த மோசே பெரியவனான காலத்திலே அவன் தன் சகோதரத்திலே போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த யாத்திராகம புத்தகத்திலே ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று அவனை மணலிலே புதைத்து போட்டான். இப்பேற்பட்ட ஒரு கொலை பாதகம் படைத்த இந்த மனிதனை தேவனாகி கர்த்த வேறு பிரித்தெடுக்க அவருடைய ராஜ்யத்துக்கென்று ரட்சகனாய் மாற்றுகிறார். இங்க நாம் பார்க்கிறோம், யாத்திராகம் 3 அதிகாரத்துக்கு நாம் திரும்பிக் கொள்வோம். 7 வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கலாம், 10 வசனம் வரை. அப்பொழுது கர்த்த என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து
ஆலோட்டிகளை நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னிதியிலே வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். என் ஜனத்தை அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புகிறேன் வா என்று கர்த்தர் அழைத்தார் மோசேயை. அல்லேலூயா. உன்னை பார்வோன் இடத்திலே அனுப்புகிறேன் வா. அன்பு தேவச்சனமே, என் ஜனங்களின் கூக்குரல் என் சன்னிதானத்திலே வந்து எட்டினது. என் ஜனங்கள் வேதனையிலே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜீவனுள்ள தேவனாக என்னை துதிப்பதற்கு பதிலாக அடிமையிலே பார்வோனை அவர்கள் மேன்மையாக நினைத்து தெய்வமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை விடுவிக்க வேண்டும் வா மோசே என்று சொல்லி கர்த்தர் அவனை அழைக்கார். அன்பு தேவச்சனமே, நம்மை கூட தேவனாகிய கர்த்தர் அப்படித்தான் அழைத்தார். சாபத்திலும் பாவத்திலும் உழந்து கிடந்த நம்மை, கொலை பாதகர்களாயிருந்த நம்முடைய வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்து நம்மை அடிமையில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருந்திருக்கார். எனக்கு அருமையான ஒரு மருத்துவத்தை முடித்த அருமையான ஒரு சகோதரி எனக்கு நன்றாக தெரியும். அவள் டாக்டராக பணிபுரிகிறதான காலகட்டத்திலே கல்லூரியில் இருந்து வருகிறதான வாலிபர் பெண் பிள்ளைகள் தவறான முறையிலே கருத்தரித்து அவளிடத்திலே வருவார்கள். அந்த டாக்டராக இருக்கிற அந்த பெண்மணி அந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அபார்ஷன் செய்வதுதான் அவளுடைய வழக்கமாக இருந்து வந்தது. அன்பு தேவச்சனமே, கணக்கு இல்லை, ஏராளமான சிசு கொலையை செய்தவள், அப்பேற்பட்டவளை ஆண்டவராகிய தேவர் ஒரு நாளிலே சந்தித்தார். அந்த தொழிலையெல்லாம் விட்டுவிட்டு நான் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பேன், மோசேயைப் போல கொலை பாதகியாய் நான் இருந்திருக்கிறேன், என் ஆண்டவராக இயேசு என்னை சந்தித்தார் என்று சொல்லி சென்னை மாநகரிலே ஒரு ஆலயத்தில் அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. அன்பு தேவச்சனமே, இப்பேற்பட்ட ஒரு மனிதனை தேவனாகிய கர்த்தர் மோசே அழைத்து என் ஜனத்தின் கூக்குரல் என் சன்னிதானத்திலே வந்து எட்டினது என்று சொல்லி உன்னை நான் பார்வோரிடத்திலே அனுப்புகிறேன் வா என்று அழைத்தது போல இந்த சகோதரியை அழைத்தார் கர்த்தருடைய வேலைக்கு. அவள் மருத்துவ பணியை செய்து கொண்டே இன்றைக்கு அவள் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். அன்றைக்கு எத்தனையோ பெண்மணிகளுடைய வாடிய பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை அழிக்கிறவளாய் இருந்தாள், சிசு கொலை செய்கிறவளாய் இருந்தாள் அந்த டாக்டர். ஆனால் இன்றைக்கு அநேக வாடிவ பெண்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுத்து ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிற ஒரு பெண்மணியாய் இருந்து கொண்டு வருகிறாள். அன்பு தேவச்சனமே, நீ நானும் அப்பேற்பட்ட பெண்மணியைப் போல மனம் திரும்பி ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகளை செய்கிறவளாய் நாம் இருக்கிறோமா? அன்பு தேவச்சனமே, இனி காலம் செல்லாது, இயேசு உன்னை அழைக்கிறார். இப்படியே ஒரு தொழிலை நீ செய்திருப்பாயானால் அன்பான சகோதரியே சகோதரனே, நீ டாக்டராக இருக்கலாம் அல்லது நீ ஒரு நர்ஸாக இருக்கலாம், நீ எந்த தொழிலை செய்திருந்தாலும் சரி, மருத்துவத்திலே நீ கொலை பதவியாக இருக்கிறாயா, அந்த தொழிலிலே மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே வருவாயானால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இளைப்பாதலை கர்த்தர் கட்டிடுவார், சமாதானத்தை உனக்கு கட்டிடுவார். இல்லை என்று சொன்னால் சந்ததிக்கே சாபமாக நீ மாறாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். அன்பு தேவச்சனமே,
இங்க நாம் பார்க்கிறோம் அன்பான இந்த மனிதனை, இந்த மோசேயை தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்வோனுக்கு பார்வோன் இடத்திலே அனுப்புகிறேன் வா என்று சொல்லி அழைத்து அனுப்புகிறார். யாத்திராகமம் 4:16 கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 4:16 அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு வாயாய் இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். ஒருவேளை கொலைபாதகனாய் கொலைபாதகனாய் இருப்பாயானால் உன்னை கர்த்தர் தேவனுடைய ஸ்தானத்திலே தேவன் செய்கிறதான கிரியைகளை உன்னை கொண்டு தேவன் செய்வார். ஜனங்கள் தேவனிடத்தில் அருமையான தேவனிடத்திலே நான் போகிறேன் என்று சொல்லி உன்னிடத்துக்கு வருவார்கள். ரட்சிப்பை ஒன்று பண்ணுகிற பாத்திரமாய் கர்த்தருடைய மாற்றுவார் என்பதை மறந்து போகாதே. அன்பு தேவச்சனமே, ஆப்பிரிக்கா தேசத்திலே அருமையான டோடோ என்று சொல்லப்படும்படியான ஒரு கோழி இனத்தைச் சேர்ந்த பறவைகள் ஏராளமாய் இருந்தது. அந்த டோடோ என்று சொல்லப்படுகிறதான அந்த பறவை இனங்கள் அது ஒரு விதமான சத்தத்தை எழுமா, அதை பார்ப்பதற்கு அழகற்றதாய் இருக்குமா. ஆனால் அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே வாழுகிற ஜனங்கள் ஐயோ இப்படி ஒரு அசுத்தமான பறவையாய் இருக்கிறதே, இந்த பறவையை நாம் கொண்டு குழுவித்திட வேண்டும், இதையெல்லாம் அடித்து நாம் சாப்பிட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அந்த பறவை அந்த கோழி இனத்தை சேர்ந்த பறவையை அடித்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த டோடோ என்று சொல்லப்படும்படியான அந்த பறவை இனம் என்ன செய்யும் என்று சொன்னால், கல்வாரியா என்று சொல்லப்படுகிறதான மரத்தின் பழத்தை தின்று அது உயிர் வாழுமா. கல்வாரியா என்று சொல்லப்படுகிறதான அந்த மரத்தின் பழம் பேரிச்சம் பழத்தை போல நன்றாக சதையும் உள்ளே கொட்டையும் இருக்குமா. அது அப்படியே என்ன செய்யுமாம், அந்த மரத்தின் பழத்தை அதிகமாக சாப்பிட்டு அதனுடைய கொட்டை தன்னுடைய ஆசனத்தின் வழியாக அது சாணமாக வந்து விழுந்து விடுமா. அப்படி சாணமாக வந்து விழுந்த அந்த கொட்டை மாத்திரம்தான் முளைக்கும்படியான தன்மையை கொண்டு இருக்கும். அன்பானதுவச்சனமே, அந்த மரத்தினுடைய பழம் ஒருவேளை கீழே விழுந்து அது அந்த இடத்திலே ஒரு பறவையும் சாப்பிடாமல் அது அப்படியே இருந்துவிடும் என்று சொன்னால் அந்த அந்த பழத்தினுடைய விதையானது முளைக்கும்படியான தன்மை அதற்கு இருக்காதா? எப்படியா இந்த டோடோ என்று சொல்லப்படுகிறதான அந்த பறவை இனம் அந்த பழத்தை சாப்பிட்டு அது வயிற்றுக்குள்ளே போய் ஆசனத்தின் வழியாக சாணமாக கீழே கழிவிலே வந்து விழுந்த பொழுதுதான் அது முளைக்கும்படியான தன்மையை கொண்டிருக்குமாம் அந்த விதை. அப்படித்தான் அந்த கல்வாரியா என்று சொல்லப்படுகிற மரங்கள் ஏராளமாய் முளைத்து ஆப்பிரிக்கா தேசத்தையே மூடிக்கொண்டிருக்கிறதாக ஒரு புஸ்தகத்திலே நாம் வாசித்தேன். இதிலிருந்து நாம் என்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம்? கொலைபாதகனாயிருந்த மோசேயை அழைத்து கர்த்தருடைய சத்தியத்தை அவன் இருதயத்திலே வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வீட்டெடுக்கும்படி அவன் இரட்சகனாய் கர்த்தர் அவனை மாற்றியது போல நீ நானும் கல்வாரியா என்று சொல்லப்படுகிறதான அந்த மரத்தின் பழத்தை புசிக்கிறது போல நாம் கர்த்தருடைய வார்த்தையை புசித்து நம் மூலமாக அநேக ரட்சிப்புக்கு எதுவாய் மாறுபடியாக இந்த கர்த்தருடைய வசனத்தை நீ அப்பியாசித்து இதை உட்கொண்டு அநேக ஜீவிக்கிற விருட்சங்களாய் ஜனங்களை உன்னால மாற்ற முடியுமா? இந்த வேதம் சொல்லுகிறது அன்பான தேவசனமே, வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டிக்கு வாருங்கள், உங்களுக்கு இழைப்பாறு தருவேன் என்று சொன்னவர் வல்லமுள்ள தேவன் அல்லவா? நீங்கள் குடிக்கிற தண்ணீர் தாகம் எடுக்கும், நான் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நீ ஊற்றாய் இருக்கும் என்று என் இயேசு சமாரியா பெண்ணிடத்திலே சொன்னது மெய்யானால் உன்னை கொண்டு நீ புசித்த இந்த வார்த்தையை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அநேக ஜனங்களை ரட்சிக்க வல்லவனாயிருக்கிறார். இந்த வேத நாயகனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த நில உலகத்திலே சொல்லும்படியாய் கர்த்தர் உன்னை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாராம். உன்னை கர்த்தர் ஜனங்களுக்கு
பாவத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு கொலை பாதகர்களாக இருக்கிற ஜனங்களுக்கு மீட்கும் கருவியாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறாரா? மீட்கும் பாத்திரமாக உன்னை பயன்படுத்துகிறாரா? இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார். அன்பு தேவ ஜனமே, அப்போஸ்தலர் நடுவில் புஸ்தகம் 7:35 வாசிக்கலாம். That of the Apostle chapter 7 verse 35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி மறுதளித்திருந்த இந்த மோசேயே தானே தேவன் முச்சடியிலே தரிசனமான தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 7:35 சொல்லவில்லையோ? கொலை பாதகனாய் இருந்தவனை தலைவனாகவும் ரட்சகனாகவும் மாற்றியிருந்த மெய்யானால் உன்னையே கர்த்தர் மாற்றக்கூடாது. கொலை பாதகத்திலும் சாபத்திலும் பாவத்திலும் இருக்கிற சகோதரியே சகோதரனே, உன் சாபத்திலும் பாவத்தை விட்டுவிட்டு வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். முச்சடி எரிந்து கொண்டிருக்காதே, உன்னை அக்னி அழுக்கி தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சகனாக மாற்றுவார். உன் பாவங்கள் சுத்திகரிக்கப்படும். அன்பான தேவசனமே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்துகிறார். சகோதரியே சகோதரனே, ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். எலியாவின் ஆவி சுட்டரிக்கும்படியான ஆவி, என் ரட்சகராகி இயேசுவின் ஆவி ரட்சிக்கிற ஆவி என்பதை நீ மறந்து போகாதே. எலியாவின் ஆவி சுட்டரிப்பின் ஆவி, 50 பேராக வந்தார்கள், ராஜா உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி, ராஜா உன்னை அழைத்து வர சொன்னார் என்று சொல்லி 50 பேரையும் வானத்திலிருந்து அக்னி இறக்கி அவர்களை பட்சித்து போட்டார். மீண்டும் 50 பேர் வந்தார்கள், ராஜா உன்னை எங்களோடு கூட அழைத்துக் கொண்டு வர சொன்னார் என்று சொன்னார். மீண்டும் எலியா தீர்க்கதரிசி ஜெபித்து வானத்திலிருந்து அக்னி இறக்கி அந்த 50 பேரையும் பட்சித்து போடும்படியாக செய்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்லவே, அவர் பட்சிக்கிறவர் அல்லவே, அவர் உன்னை ரட்சிக்கிறவர் என்பதை மறந்து போகாதே. நீ ஒருவேளை எப்பேற்பட்ட பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்சிக்கிறவர் அல்ல, அவர் உன்னை ரட்சிக்கிறவர். எலியாவின் ஆவி பட்சிக்கிற ஆவி, என் ஆண்டவராகிய இயேசுவின் ஆவி ரட்சிக்கிற ஆவி என்பதை நீ மறந்து போகாதே. தேவனாகிய கர்த்தர் மோசே அழைத்தது போல உன்னை அழைக்கிறார். இரண்டாவதாக, கோழையானவன் பராக்கிரமசாலியாய் மாறினான். வாசிக்கலாம் நியாயாதிபதி புஸ்தகம் 6:11 வாசிக்கலாம். 6:11 அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று பின்பு சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே பூராவும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் நியாயாதிபதி புஸ்தகம் 6:11 6:11 அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான யோவாசின் ஊராகி ஒப்புராது இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கர்த்தர் எங்களை கைவிட்டு
இப்பொழுது எங்களை கைவிட்டு மீதியானியரின் கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவன் நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி இந்த அருமையான கிதியோனை தேவனாகிய கர்த்தர் அழைத்தார். ஆண்டவரே, அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். கோழையான இந்த மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பானது வச்சனமே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போகும், இஸ்ரவேல் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அவனை திடப்படுத்தி அவனுடைய எல்லா தன்மையும் மாற்றி தேவனாகிய கர்த்தர் அவனை மீதியானியரை முறியடிக்கும்படியாக தேவன் அவனை பக்குவப்படுத்தி அவனை தயார்படுத்துகிறார் யுத்தத்திற்கு. அன்பானது வச்சனமே, ஒருவேளை இயேசுவிடத்திலே வந்தால் என்னுடைய ஜனங்கள் எல்லாம் என்னை மறந்து போய்விடுவார்கள், என் ஜாதியார் என் ஜனத்தார் எல்லாரும் என்னை தூஷிப்பார்கள் என்று சொல்லி கோழைத்தனமாக இருக்காதே. உன் ஜாதி உன்னை ரட்சிக்காது, உன் சொந்த பந்தங்கள் உனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு வழிகாட்ட முடியாது, என் ரட்சகராயிருக்கிற இயேசு மாத்திரம் தான் உனக்கு பரலோகத்துக்கு வழிகாட்ட முடியும். எனவேதான் என் ரட்சகர் சொன்னார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்பானது வச்சிருவே, நீ கோழையான மனிதனாயிருக்காதே. ஐயோ, என் குடும்பத்திலே நான் அற்பனாயிருக்கிறேன், என்னால் இப்பேற்பட்ட காரியம் எல்லாம் செய்ய முடியாது, ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவேனால் என் ஜனங்கள் எல்லாம் என்னை வெறுத்தொதுக்குவார்கள், என் சொந்த வந்தவர்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிவிடும் என்று சொல்லி கோழையாக நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே. கர்த்தர் சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான், உன்னை மீதியானியரை உன்னை மீதியானத்துக்கு நான் அனுப்புகிறேன், என் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக ரட்சகனாய் உன்னை அனுப்புகிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் உன்னை வேறு விருத்து ஜீவுள்ள தேவன் அணியிலே உன்னை வைத்து உன்னை நடத்துவார் என்பதை மறந்து போகாதே. அன்பு தேவன் சொல்றேன், பரலோகவாசல் உனக்கு திறக்க வேண்டுமா? என் பரமபிதாவாகிய தேவனுடைய ஸ்தலத்தை இந்த பூமியிலிருந்தே பார்க்க வேண்டுமா? நீ மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்று என் தேவனோடு ஜீவிப்பாயானா பரலோக தரிசனத்தை உன்னால் பார்க்க முடியும், என் ரட்சகரை உன்னால் தரிசிக்க முடியும், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்து உன்னுடைய சத்துருக்களை சாய்க்க கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் என்பதை நீ மறந்து போகாதே. ஏழாவது அதிகாரம் நியாயாதிபதி புத்தகம் 7:13 இப்படியாக சொல்லுகிறது, நாம் வாசிக்கலாம். கிதியோன் வந்த பொழுது சொப்பனத்தை சொன்னான், அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுற்றிருந்த வார் கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது, அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்ததாக அவன் தரிசனத்தை பார்க்கிறான். உருட்டி விடப்பட்ட வாக்கோதுமையாய், சுடப்பட்ட வாக்கோதுமையாய் கர்த்தராகிய உன்னை மாற்றுவான். கிதியோனை மாற்றினது போல என் ஆண்டவராக இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால் கர்த்தருடைய பலம் உனக்கு வரும். தானிலே இருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சிம்சோனை ஏவத்துவங்கினார், கர்த்தருடைய ஆவியவன் மேல் பலமாக இறங்கினது. அதே போல என் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் இறங்கி பலமாய் கிரியை செய்யும்படியாக உன்னை அனுப்புவார். உருட்டி விடப்பட்ட
எப்படியாய் உருண்டு வருகிறதையும் இங்கே அது கூடாரம் மட்டும் வந்த பொழுது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்று சொல்லப்பட்டது போல இந்த தரிசனம் உன் வாழ்க்கையிலும் உண்டாகும். அன்பானது தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மற்றவர், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் எனும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேற அல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் கோழையான அன்பான இந்த கிதியோன் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த சொப்பனத்தையும் அதில் வியாத்தியத்தையும் கேட்டபொழுது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரையும் மூன்று படையாக வகுத்து ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் தீவட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு அந்த தலைவன் சொல்லுகிறதை அந்த மக்கள் அப்படியே செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு தலைவர்களோ கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ சொல்லுகிறதை நாம் அப்படியே கேட்பதில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நாம் ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருப்போம். இன்னைக்கு அநேக தேவனுக்கே ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் இன்னும் சாபம் அவர்களை விட்டு நீங்காது இருக்கிறது. தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அநேக ஊழியக்காரர்கள் தேவ ஆலோசனையை பெற்று ஊழியம் செய்வதில்லை, கர்த்தருக்கே ஆலோசனை கொடுப்பார்கள். லோத்தை போல, ஆண்டவரே நான் மலைக்கு ஓடி போக மாட்டேன், அதோ அதோ இருக்கிறதே சோவார், அந்த சோவாருக்கு ஓடி போவேன் அந்த சிற்றூருக்கு என்று சொன்னது போல, நாம் கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கிற மனிதர்களாக தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு நடக்கிற அனுபவம் நமக்கு இல்லை. அன்பானது வச்சனமே, எந்த ஸ்தானத்திலே நீ வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி நீ செய்கிறவனாய் இருப்பாயானால் உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாய் வைப்பான். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிதியோனை கர்த்தர் எருப்பகாலாய் பயன்படுத்தினார். அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட காரியம் நடக்கிறதா என்பதை இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்திலே, இதோ நான் பாளையத்தின் முன்னணியிலே வந்திருக்கும் பொழுது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும், நீங்களும் செய்ய வேண்டும். நான் என்னுடைய இருக்கும் சகலமான பேரும் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியிலே வந்து எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்தார்கள். எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து இடது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இப்படியாய் தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான கிதியோனுக்கு முன்பாக மீதியானியர் முறியடிக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியை சுதந்திரித்தார்கள். அன்பான தேவஜனமே, அருமை தேவஜனமே, ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்கிறேன். One man plus one God, our Lord Jesus Christ, equal to victory. ஒரே மனிதன், ஒரே தேவன் ஆகிய கர்த்தருடன் இருப்பானேனால் அவனுக்கு என்றைக்குமே வெற்றி சுதந்திரிப்பான். போ, உனக்கு இருக்கும் பெலனோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று
தேவன் சொன்னான், கிதியோனோடு கூட தேவன் இருந்தது போல உன்னோடு கூட தேவன் இருப்பாரேயானால் உன் கோழைத்தனம் மாற்றி தேவனுடைய பராக்கிரமசாலியாக கர்த்தர் மாற்றுவார் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பானது வச்சாங்க, என் ரட்சகனாய் இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறாரோ, என்னை நடத்துகிறவர் ஜீவனுள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறது போல நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னோடு கூட இருந்து கர்த்தர் பராக்கிரமான காரியங்களை செய்கிறது போல உங்களோடு இருந்து கர்த்தர் பராக்கிரமான காரியத்தை செய்ய வேண்டும். இந்த நாளிலே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அன்பானது வச்சார், கிதியோனுக்கு நீதி ஆணியரை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவனோடு கூட இருந்தார்கள். தலைவன் சொற்படி கேட்க ஆரம்பித்தார்கள். எங்கே தலைவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதோ அந்த சபை ஒரு பொழுதும் ஆசீர்வாதமாயிருந்ததாக சரித்திரத்திலே இல்லை, வேத சரித்திரத்திலே. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன காரியத்தை சொல்லுகிறானோ அதன்படியே அந்த சபை நடக்குமானால், அந்த ஸ்தாபனத்தில் உள்ள அத்தனை கிரைஸ்தவர்களும் நடக்குமானால், அப்பொழுது அந்த ஸ்தாபனம் ஆசீர்வாதமாக இருக்கும், வருகைக்கு ஆயத்தமாகி வருகையை எடுத்துக் கொள்ளப்படுகிற மனவாட்டி சபையாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானது ஒரு மனிதனின் கீழ்ப்படியாத நிமித்தமாக இன்று வரை மனித சமுதாயம் சாபத்திலும் பாவத்திலும் விழுந்து கிடக்கிறது, மரணத்தை சுகந்தரித்துக் கொண்டிருக்கிறது. அன்பானது வச்சனமே, ஒரு மனிதன் ஆதாம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய அடங்காமையும் கீழ்ப்படியாமையும் தான், தேவனுடைய சொற்படி நடக்காதபடினால்தான் இன்று வரை மரணம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறது. தலைவனுக்கு அடங்காத கூட்டம் ஒருபொழுதும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதில்லை. மோசே சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் என்னை கல்லறிய பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறான். இப்படி அந்த நாட்களில் இந்த சபையிலே இருந்த ஜனங்கள் அப்படி மோசேக்கு எதிராக நின்றது இல்லையானால் இன்றைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கு கல்லறிய பார்த்தான், இன்றைக்கு ஈட்டியை எரிய பார்ப்பான், ஆலய காலி பண்ணி போட்டுலாம் நினைக்கிறான். அன்பானது வச்சனமே, நீ கோழையா இருந்தா, நீ பேதையா இருந்தா, பேதையை ஞானியாக்க முடியாத ஆண்டவராகிய இயேசு சத்தியம் உன்னை ஞானியாக்கும் என்பதை மறந்து போய்விடாதே. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்துவார் என்பதை மறந்து போகாதே. மூன்றாவதாக, அடிமையானவன் அதிபதியாக மாறினான். மூன்றாவது மனிதன், முதலாவது மோசேயும் இரண்டாவது கிதியோனையும் மூன்றாவது மனிதனாக யோசேப்பையும் நாம் பார்க்க போகிறோம். ஆதி ஆகமத்துக்கு நாம் திருப்புவோம். 37 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவரை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றார். அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். மீதியானியர் வர்த்தகராகிய அந்த மீதியானியர் கடந்து போகிற பொழுது யோசேப்பை அந்த குடியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்ரவேல் கையில் 20 வெள்ளி காசு விற்று போட்டார்கள். யோசேப்பை அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகிறார்கள். பின்பு திரும்பி போன பொழுது யோசேப்பு குடியில் இல்லாததை கண்டு போதும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான் இந்த யோசேப்பு எகிப்திற்கு. என் ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவ தூதன் அங்கே தரிசனமாகி யோசேப்பிடத்திலும் மரியாளிடத்திலும் சொல்லுகிறான், இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நீ எங்கே செல்ல வேண்டும்? எகிப்துக்கு போ. அன்பானது வச்சனமே,
இல்லையே சொன்னால் இந்த பிள்ளையை கொள்வதற்கு வகை தேடி கொண்டிருக்கிறான். எனவே நீ பிள்ளையை தூக்கிக் கொண்டு எரித்துக்கு போய் என்று சொன்னான். அதே போலத்தான் யோசேப்பு, யாக்கோபுடைய மகன் யோசேப்பு, அவர் எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். போத்திபார் வீட்டிலே இருக்கிறார்கள். போத்திபார் வீட்டிலே அவர் எப்படி இருக்கிறான் என்று வாசிக்கலாம். வாசிக்கலாம் 37:26 வாசிப்போம். 37 36 வசனம் ஆதியாகமும் அந்த மீதியானிய பிரதானியும் எகிப்து தேசத்தான் அவனை விலைக்கு வாங்கினான். நன்றாக கவனிக்க வேண்டும், அடிமையாக கொண்டு வரப்பட்ட இந்த யோசேப்பு அங்கே கர்த்தர் அந்த யோசேப்போடு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிறது யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவர் எஜமான் கண்டு யோசேப்பிடத்திலே தயவு வைத்து தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவத்தையும் அவன் கையிலே ஒப்புவித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அன்பான வசனமே, வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்று நாம் வாசிக்கிறோம். வீட்டு காரியங்களை எல்லாவற்றையும் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் எப்படியாய், காசுக்காக விற்கப்பட்டவன், 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்படுகிறவன். போத்திபார் வீட்டிலே அவன் சகல காரியத்தையும் அவன் கையிலே போத்திபார் அவன் கையிலே கொடுக்கிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறார் என்றும் அவன் கண்ட பொழுது வீட்டு காரியங்களை எல்லாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 5வது வசனம் சொல்கிறது, அதே அதிகாரம் 39 அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணமாக்கிறது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்திய வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீ அடிமையாக நீ கர்த்தரிடத்துக்கு வந்திருக்கலாம், ஆனால் மனிதன் உன்னை அடிமைப்படுத்தாதபடி கர்த்தருக்கு நீ அடிமையாக்கப்படுவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்துகிறவராய் இருப்பார். ஒரு மனிதனோடு கூட கர்த்தர், ஒரே தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரே. ஆனால் அந்த ஆவியானவர் உன்னை செம்மையாய் நடத்தி நீ கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்பானது வச்சாங்க, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். நீ கையிடுகிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகும். அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஏன் என்று சொன்னால் தேவனிடத்திலே வருகிறவனை தேவன் சும்மாய் விடுவது இல்லை. அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்து அவனை காரிய சித்தி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிற தேவன் என்பதை மறந்து போகாதே. ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் என்பது கிருபை நிறைந்த ராஜ்யம்.
இந்த நில உலகத்திலே காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவார்கள். ஞானமும் அறிவும் படைத்த மக்களாய் மாறுவார்கள். கர்த்தருடைய வேதாகமத்தை யார் யாரெல்லாம் வாசித்து அதன்படி நடந்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாளிலே கிருபை பெற்ற மக்களாய் இன்றைக்கு இருக்கிறார்கள். அன்பானது வச்சனமே, என் ஆண்டவராகிய இயேசு இடத்திலே நீ வருவாயாம். இந்த உலகத்திலே இருக்கிற சகலத்திற்கு நீ அடிமையாக்கப்பட்டிருக்கிறாயா? சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் அடிமையாயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, யோசேப்பை அழைத்த கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். என் இயேசுவிடத்திலே நீ வருவாயா? என் தேவன் உன்னை காரிய சித்தி உள்ள ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் உன்னை மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயோ, நான் அடிமையாக இருக்கிறேனே, என்னால் சிந்திக்க முடியவில்லையே, நான் அப்படியே வறுமையிலே வாடி போய் இருக்கிறேன் என்ற பயம் உனக்கு வேண்டாம். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னான். கர்த்தர் மோசே எழுந்தது போல நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர், உன்னை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். அடிமையானவனை அதிபதியாக கர்த்தர் மாற்றினாரே, அதே போல உன்னை என்னையும் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 41 நாம் திரும்புவோம். Genesis chapter 41 verse 38. Genesis 41 verse 38. ஆதியாகமம் 41:38 வாசிக்கலாம். பாவம் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பாவம் யோசேப்பை நோக்கி, இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ள வேறு ஒருவனும் இல்லை, நீ என் அரண்மனைக்கு அதிபதியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாக அடிமையாய் கொண்டு வரப்பட்ட யோசேப்பு அதிபதியாக மாறிப்போனான். அல்லேலூயா! அன்பு தேவசனமே, கொலைக்காரனாய் இருந்த இந்த மோசேயை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகனாய் மாற்றியிருந்தமையானால், கொலையானவனாய் இருந்த இந்த கிதியோனை பராக்கிரமசாலியாக மாற்றின என் தேவன், அடிமையாய் கொண்டு வரப்பட்ட இந்த யோசேப்பை அதிபதியாக மாற்றினார் அந்த எகிப்தில் இருந்த பார்வோன். என் இயேசுவிடத்திலே நீ வருவாயானால் நீ பேர்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடை மாற்றுவார். ரட்சகனாய் உன்னை மாற்றுவான், பராக்கிரமசாலியாய் உன்னை மாற்றுவான், அதிபதியாக உன்னை மாற்றுவார் என்பதிலே நீ கவலைப்படாதே. என் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். என் தேவனிடத்திலே வருவாயா? என் ரட்சகராய் இருக்கிற இயேசுவிடத்திலே வருவாயா? இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவாயானா? என் தெய்வம் உன்னை ரட்சகனாய் மாற்று. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்று. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிமையாய் இருக்கிற உன்னை அதிபதியாக மாற்று. எகிப்து பார்வோன் யோசேப்பை எல்லாரும் தெண்டலிட்டு பணியும்படியாக அவனை அதிபதியாக்கினேன் என்று சொன்னான். அன்பு தேவச்சரவே, புறஜாதி ஜனங்களை ஆளுகை செய்யும்படியால் ஆளுமையை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. என் இயேசுவிடத்திலே வருவாயா? க
கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நான்காவதாக ஆடுகள் மேய்த்தவன் அரசனாக மாற்றினார் கர்த்தர். ஆடுகளை மேய்த்தவன் அரசனாக்கப்பட்டான். வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்துக்கு நாம் திருப்போம், 14வது அதிகாரம். ஒன்று சாமுவேல் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 13 வரை வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 16 வெர்ஸ் 11 டு 13. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சொல்லி ஈசாயை கேட்டான் சாமுவேல். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்று சொன்னான். அவன் இங்கே வரும் மட்டும் நான் சாப்பிட முடியாது, பங்கி இருக்க மாட்டேன். அவன் சிவந்த மேனி, அழகிய கண்களும், நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். அல்லேலூயா. அன்பு தேவசனமே, கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழகு அவசியமில்லை, சிவந்த மேனி அவசியமில்லை, அன்பானது வச்சிருமே. ஆனால் ராஜாவுக்கு இந்த தகுதி எல்லாம் இருந்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமானால் அவன் சிவந்த மேனியும், அழகிய கண்களும், நல்ல ரூபம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே தேவன் வடிவமைத்து வைத்தார் தாவீதை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்பேற்பட்ட மக்கள் அவசியம் அல்ல. அதனால் மொடவனும் ஒட்டி வர வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவனை கர்த்தர் அழகுள்ளவனாய் மாற்றுவார், சிவந்த மேனி உடையவனாய் மாற்றுவார், அழகிய கண்களை தருவார். இது தேவனுடைய திட்டம். அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே அருமையான தாவீது, ஈசாயின் மகன் தாவீது, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனை அழைத்து அனுப்பின பொழுது சாமுவேல் அந்த அருமையான தாவீதை பார்க்கிறான். தாவீது சிவந்த மேனியும், அழகிய கண்களும், நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணும் என்றார். அன்பானது வச்சிருந்தே, அப்பொழுது சாமுவேல் தைல கோப்பை எடுத்து வாசிக்கலாம், 13வது வசனம். அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் இறங்கியிருந்த கர்த்தர் உன்னோடு கூட கடைசி வரை, இந்த பூமியில இருக்கிற வரை, தேவனை பரலோகத்துக்கு அழைக்கிற வரை கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்க நீ பார்த்துக்கொள். தேவன் உன்னை விட்டு விலகிவிடக் கூடாது. என்றைக்கு கர்த்தர் உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணாரோ, ஆடுகளுக்கு பின்பாக ஓடி இருந்த தாவீதை அவனை அழைத்து இங்கே ஒரு கொப்பை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினாரோ, அது முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் வந்து இறங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணின பிறகு உன்னிடத்திலே துர்ச்செய்திகளையும், துர்க்கிரியைகளும், பொல்லாங்கும், கொலை பாதகமும், கோழைத்தனமும், சாபமும், பாவம் முன்னிலே குடியிருக்குமானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி விடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் என்றைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணாரோ, ஆண்டிலிருந்து இன்று வரை நீ பரலோகம் போகிற வரை கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட தங்கியிருந்தது போல உன்னோடு கூட தங்கியிருக்க வேண்டும். அவரை விட்டு நீ விலகிவிடக் கூடாது. என் தெய்வம் உன்னை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது. அப்படி அவர் உன்னை விட்டு விலகுகிறார் என்று சொன்னால் மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்திலே மனம் திரும்பி அவரை நீ வரவேற்றுக் கொள், அவரை நீ சுதந்திரித்துக் கொள். அவரும் பக்கத்திலே என்றென்றைக்கு நிற்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் எப்பொழுதும் இருப்பார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்தவர், நீ கையிடுகிற எல்லா காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து போகாதே. வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் 78 நாம் திருப்புவோம். Psalm 78 verse 70.
சங்கீதம் 78 70 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். தம்முடையே தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்து அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமைகளினால் அவர்களை நடத்தினால் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானது வச்சனமே, கரவலாடுகளின் பின்னாக திரிந்த தாவீதை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தது மெய்யானால் உன் ஜாதியும் உன் ஜனத்தையும் விட்டு வந்த உன்னை கர்த்தர் அப்படி நடத்துவார் என்பதிலே நீ உண்மையாயிருக்க வேண்டும். உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சகோதரிய சகோதரனே, இந்த வேதத்துக்கு நீ துரோகம் செய்யாதே. இந்த வேதத்தின் நாயகனாகிய கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவருக்கு துரோகம் செய்யாதே. அந்த சத்திய ஆவியாகிய கர்த்தருக்கு துரோகம் செய்யாதே. ஒருவேளை நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருக்கலாம், கொலையாயிருந்த உன்னை கர்த்தர் ரட்சித்திருக்கலாம், கொலை பாதகனாயிருந்த உன்னை ரட்சித்திருக்கலாம், அடிமையாயிருந்த உன்னை கர்த்தர் ரட்சித்திருக்கலாம். அன்பானது வச்சனமே, கழுதைகளையும் ஆடுகளையும் மேய்த்திருந்த உன்னை கர்த்தர் அழைத்திருக்கலாம். நீ என்ன நிலவிலே நீ அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் இருப்பாயானால் இங்கே தாவீதை குறித்து நல்ல சாட்சியை இங்கே நாம் கேட்கிறோம். அன்பானது வச்சனமே, நல்ல சாட்சியை நாம் கேட்கிறவளா இருக்கிறோம். கரவடாளர்களின் பின்னாக திரிந்து அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சோதரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து என்று நாம் வாசிக்கிறோம். தன் இருதயத்தின் உண்மை பாருங்கள், மாமிசம் பொய் சொல்லும், நம்முடைய ஆத்மா பொய் சொல்லாது. நம்முடைய ஆத்மா தேவன் தந்த அந்த ஆத்மா பொய் சொல்லாது, ஆனால் நம்முடைய நாவு பொய் சொல்லும். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், தாவீது தன் இருதயத்தின் உண்மையின்படியே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். தன் இருதயத்தின் உண்மை, இருதயம் பொல்லாப்பு செய்ய நான் ஒப்பு கொடுக்க கூடாது. அன்பானது வச்சனே, ஆடுகளை மேய்த்தவனை தேவனாகிய கர்த்தர் எப்படி அழைத்தாரோ உன்னை அப்படி அழைக்கிறார். அன்பானது வச்சனே, தன் கைகளின் திறமையினால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது மெய்யானா உன்னையும் கர்த்தர் உன்னிடத்திலே கொடுத்திருக்கிற ஜனங்களை திறமையாய் நடத்தி கொண்டு போகிறவனாயிருப்பாய். ஓ நாய்கள் வறுமையானால் அந்த ஓ நாய்கள் ஆடுகளை பிடிக்குமானால், சிங்கங்கள் வருமானால் சிங்கங்கள் ஆடுகளை பிடித்துக் கொள்ளுமானால், கரடிகள் வருமானால் ஆடுகளை பிடித்துக் கொள்ளுமானால், அதனுடைய வாய்க்கு தப்பிக்கும்படியாக கர்த்தர் தாவீதை பயன்படுத்தியது போல உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. என் ஆண்டவராகி தேவனிடத்திலே வருவான். ஆடு மேய்த்தவனை கர்த்தர் அரசனாக மாற்றினது மெய்யே. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 24 நாம் திரும்புவோம். 16 வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24:16 தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பொழுது சவுல் என் குமாரனாகிய தாவீதே இது உன்னை சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தால் நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ நன்மை செய்ததை இன்றைக்கு விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையிலே ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக, நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலவாது.
இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையிலே நிறைவேறப்படும் என்று சத்ருவாகிய சவுல் சொல்லுகிறான் தாவீதிடத்திலே. சத்துருக்கள் சொல்லுவார்கள், உன் ராஜ்யம் நிறைவேறப்படும், உன் சிங்காசனம் நிறைவேறப்படும் என்று சத்ரு சொல்லுகிறார்கள். ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தவனை அரசனாக வேண்டும் என்று சொல்லி சவுல் திட்டமாக பேசுகிறான் தாவீதிடத்திலே. அன்பு தேவச்சரவே, உன் சத்துருக்கள் சொல்லுவார்கள், வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தருக்குள் உண்மை உத்தமாயிருந்தால் சத்துருக்கள் உன்னை சமாதானமாகும்படியாக செய்வார்கள், உன்னோடு சமாதானமாயிருப்பார்கள் உன் சத்துருக்கள். நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பாயானால் உன் சத்துருக்களை சமாதானமாக்கும்படியாக செய்வார். தாவீது விரோதமாய் எழுந்து பட்டயத்தாலே கொன்று போடுவேன் என்று சொன்ன சவுல் சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருப்பாய், உன் சிங்காசனம் நிறைவேறப்படும் என்று சொல்லுகிறான். உன் சிங்காசனம் நிறைவேறப்படுமானால் சத்ருவை நீ சிநேகிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆண்டவராகிய இயேசு உனக்குள்ள இருப்பாயானால் சத்துருக்கள் உனக்கு சமாதானமாய் இருப்பார்கள். அன்பு தேவச்சனமே, ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை கூட நாம் திருப்பலாம். ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் Second Samuel chapter 5 verse 1 to 5. ரெண்டு சாமுவேல் 5:1-5 நாம் வாசிக்கும் பொழுது, அக்காலத்தில் நல்லா கவனிங்க, இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உடைய எலும்பும் உங்களுடைய மாம்சமானவர்கள், சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் பொழுது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே, இஸ்ரவேல் ஜனங்களை மேய்த்து இஸ்ரவேல் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றால், எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் நிந்தத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பணிந்த பின்பு அவர்களை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் செய்து, தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதாயிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆடு மேய்த்தவனை அரசனாக மாற்றினார்கள் இஸ்ரவேல் மூப்பர்கள். அன்பு தேவச்சனமே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட்டு உன்னோடு கூட இருப்பாயானால் கர்த்தர் உன்னை ராஜாவாக மாற்றுவார். ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் அவை மாற்றுகிற தேவன் நடுவே இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. புறஜாதி மார்க்கத்திலிருந்து என்னை அடைத்த கர்த்தர், நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தேன், என்னை கர்த்தர் அதிகாரியாக உயர்த்தினார். நல்ல ஸ்தானத்திலே கர்த்தருடைய உத்தமமான ஊழியத்தை, உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாக அடியனை அவர் தெரிந்து கொண்டார். அதுபோல இந்த நாளிலே மோசேயை கொலைக்காரனாயிருந்த மோசேயை இரட்சகனாய் மாற்றினது போல, கோழையாயிருந்த கிதியோனை பராக்கிரமசாலியாய் மாற்றினது போல, அடிமையாயிருந்த அடிமையாய் கொண்டு போன யோசேப்பை எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினது போல, ஆடுகளுக்கு பின்பாக கடந்து போன தாவீதை அரசனாக மாற்றினது எவ்வளவு மெய்யே. அதே போல One man plus one God, our Lord Jesus, equal to victory. ஒரே மனிதனோடு கூடிய ஒரே தேவனாகிய கர்த்தராகிய தேவன் இருப்பாரே ஆனால், சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே ஆனால், எல்லா ஸ்தலங்களிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வெற்றி அனுப்புவார். எனவே இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே சகல ஆசீர்வாதமும் உண்டு. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வருமானால் எந்த தெய்வம் கொடுக்காத ஆசீர்வாதத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுப்பார். அவரிடத்திலே மனம் திரும்பி வாய் என்று கர்த்தர் அழைக்கிறார். அருமையான ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு தத்தம் செய்த தேவன் நீர் மாறாதவராயிருக்கிறீர், அதற்காக நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உடனே நாம மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே
ஆண்டவரே எங்களை கூட பல்வேறு பல்வேறு சூழ்நிலையில் இருந்து எங்களை அழைத்து தாவீதை அரசனாக்கினது போல எங்களை அரசனாக்கி எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர்களாய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே வாழ்கிற காலமெல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். தாவீதை அபிஷேகம் பண்ணின பிறகு தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தது போல கடைசி வரையே தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி காத்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவசனமே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அநேகருக்கு இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள், அனுப்பி தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கட்டும். ஜனங்கள் மனம் திரும்பார்கள், மனம் திரும்பட்டும். நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று இந்த பூமியில் நாம் இருக்கிற வரை வருகைக்கு ஆயத்தமாகவும் அவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். காட் பிளஸ் யூ.